இந்த டிஜி ஆட்ஸில் வந்து நான் ஏன் ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இது வந்துட்டு கொஞ்சம் ஸ்கேமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமான சான்ஸ் வந்து இருக்குது ஸோ அதை வச்சு அது எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா வெப்சைட்டோட ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நம்பர் வந்துட்டு இந்தியாவோட நம்பரே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க கால் கால்னம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஏதோ ஃபாரின் நம்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்தியாவில் இருக்கிற ஒருத்தனே வந்துட்டு நம்மளுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது தரமாட்டான் இவங்க ஃபாரின்ல இருந்துட்டு அதுவும் இந்தியன் ருபீஸில் வந்து தரேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒன்று கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துலலாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த லிங்க்ஸ் எல்லாமே ஸோ இது எல்லாமே வந்து கிளிக் பண்ணி பாருங்கள் எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது ஸோ ஹேல்ப்பாக க்ளிக் பண்ணாலும் இந்த இடத்துலேயே தான் வந்து நிற்கும் ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் அப்படிங்கிறது க்ளிக் பண்ணாலும் இங்கே தான் வந்து நிற்கும் ஸோ இப்போ இதை வந்து லாங் ப்ரஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லா லிங்க்குமே வந்து சேமாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் நான் எல்லாத்தையுமே லாங் பிரஸ் பண்ணி காட்டுறேன் எல்லாமே வந்துட்டு சேமாக தான் இருக்கும் இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ எதுவுமே வந்து ஒரு ப்ராப்பரான இதே வந்து இருக்காது ஸோ அப்படி ப்ராப்பராக எல்லாம் பண்ணுறவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக செட் பண்ணி வச்சுருக்கணும் பட் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் ஃபேக்கு அப்படிங்கிற தான் தெரியுது ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ இதெல்லாம் டெவலப்பர் அது அப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இவங்களெல்லாம் மதுரைன்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த ஃபோட்டோவுக்கும் இந்த நேமுக்கும் வந்துட்டு எதாவது ஒரு சம்மந்தம் இருக்கா எதுவுமே கிடையாது ஸோ அவங்க க்ளிக் பண்ணலான்ட்டு ஃபேஸ்புக்கெல்லாம் க்ளிக் பண்ணால் அதுவும் வந்து ஓப்பன் ஆகாது ஸோ எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி பேஜில் தான் வந்து நிற்கும் ஸோ இது வந்துட்டு மேக்ஸிமம் ஸ்கேமாக இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது ஸோ கேர்ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணுங்கள் அமௌண்ட் எதுவும் வந்து நீங்கள் பே பண்ண வேணாம் என்னோடய எல்லா வீடியோலேயும் நான் சொல்கிறது இது தான் ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு எம்எல்எம் மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை வந்து பே பண்ண சொல்லுவாங்க பே பண்ணதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பேரை வந்துட்டு ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பே பண்ணாங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வரும் இது வந்து எம்எல்எம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு யூஸே இல்லாத எம்எல்எம் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான் ஸோ அதனால் நீங்கள் எம்எல்எம் பண்ணாமல் இருக்கிறது வந்து எனக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் நான் எப்போவுமே எம்எல்எம் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் செகண்ட் பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு வந்து பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஸோ அதனால் இதுவும் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணலை ஸோ உங்களுக்கு வேறு யாராவதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக பண்ணீங்க அது உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான் தேங்க்யூ